அஸ்ஸலாமு அலைக்கும் அல்சியா சேனல். இப்போ நம்ம வந்து ப்ரெட்டில் வந்து சீஸை தேய்ச்சிட்டு ஒரு ரோஸ்ட் பண்ண போகிறோம். இதில் வந்து உருளைக்கிழங்கு, நல்லா வத்தல் பொடி எல்லாம் போட்டு, இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு மசித்து வச்சுருக்கேன். இடியப்பம் மாவு, அரிசி மாவு, அதுக்கப்புறமாட்டி வத்தல் பொடி, உப்பு எல்லாம் போட்டு ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கை மசித்து இப்படி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ப்ரெட்டில் ஒரு பக்கத்தில் இப்படி சீஸை துருவி வச்சுக்கிடுங்க, நல்லா எல்லா பக்கமும் படும்படி. இது ஒரு சுவையாக இருக்கும். ஹெட்சன் இத்தா பன்னீர் தான் வாங்கியிருக்கேன். இதை நல்லா தேய்ச்சிட்டு மேலே வந்து இந்த உருளைக்கிழங்கை எடுத்து இப்படி வச்சுருங்க, எல்லா இடமும் படும்படி வைங்கோ. இந்த இதை ஆன் பண்ணியாச்சு. நம்ம இப்போ இதில் ஸ்டஃப் பண்ண இதை வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதில் லைட்டாக ஆயில் தேய்ச்சிக்கிடுங்க எல்லா பக்கமும். இந்த உருளைக்கிழங்க இப்படி வச்சு கொடுங்க, நல்ல டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும். எல்லா பக்கமும் படும்படி சீஸை ஃபஸ்ட்டு தேய்ச்சிட்டு உருளைக்கிழங்க அதுக்கப்புறமா தேய்ச்சி ஸ்டஃப் பண்ணி வச்சா மாலை நேர டிஃபனாகவும் கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு. ஸ்கூல் பாக்ஸ், லஞ்ச் பாக்ஸ்லையும் நம்ம இது வச்சு கொடுத்தா இது ரொம்ப சுவையாக இருக்கும். இப்படி வச்சு இப்படி வச்சுருங்க. இப்போ லைட்டு ஆஃப் ஆகிட்டு நம்ம வந்து விளக்கை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும். சாண்ட்விச் ரெடி ஆகிட்டு பாருங்கோ. நல்லா வந்து பட்டரை வந்து நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமாட்டி உருளைக்கிழங்க ஸ்டஃப் பண்ணி வைங்கோ. பாருங்கோ ரொம்ப சுவையாக இருக்கும். ஒரு 5 நிமிஷத்துலலாம் ரெடி ஆயிரும். பாருங்கோ உருளைக்கிழங்க ஸ்டஃப் பண்ணி ப்ரெட்டில் வச்சுருக்கோம் சாண்ட்விச். இது பிடிச்சிருந்தா, இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ.